வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வளர்ந்துருவோம்னு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீட் 2021 எக்ஸாம் வந்து சீக்கிரமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமி ஒரு சின்ன உதவியாக பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால தான் நீட் 2021 சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம், அதாவது நம்ம நீட் சீரீஸில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறோம். அப்படியே நீட் என்டிஏ எக்ஸாம் நடத்தக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் ஒரு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்துடும், சரிங்களா? ஸோ பர்ஃபெக்டான ஸ்டடி பிளான், மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அந்த ஸ்டடி பிளானுக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் எந்தெந்த டாபிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகம், எதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும், எதெல்லாம் செகண்ட் படிக்கணும், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்படி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் முக்கியமான கஷ்டமான சாப்டரில் டீச்சர்ஸை வச்சு உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறோம். எல்லாமே ஃப்ரீயாக தான், சரிங்களா? எதுக்குமே அமௌண்ட் கிடையாது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எந்தெந்த டாபிக்ஸில் ஏற்கனவே நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தனித்தனியாக கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த எல்லா கண்டென்ட்டும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்றைக்கி மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அது கூடவே நான் உங்களுக்கு நீட்டுடைய எலிஜிபிலிட்டியும் இந்த நீட் எக்ஸாம் க்வெஸ்சன் பேட்டர்னை பற்றியும் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ நீட்டுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, டிசம்பர் 31, 2020 அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 12th முடிச்சிருக்க ஒரு மாணவராக இருக்கணும். அந்த 12th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி, இந்த மூணுத்தில் மூணுத்துலேயுமே கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். ஒன்று ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், இன்னொன்று கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், பயாலஜி படிச்சிருக்கலாம், இல்லை பயாலஜிக்கு பதிலாக பயோடெக்னாலஜி படிச்சிருக்கலாம், சரிங்களா? இந்த மூணு சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீட் எக்ஸாம் எழுத முடியும், சரிங்களா? நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த மூணு சப்ஜெக்டில் 55 மார்க் எடுத்தால் போதும், சரியா? சப்போஸ் நீட் 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படினாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் அட்மிஷன் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேஷன் கொடுத்தா போதுமானது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நீட் எக்ஸாமை பற்றி பார்த்துடலாம், சரிங்களா? இது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகே? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் தான். டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் 4 சாய்ஸஸும் கொடுப்பாங்க, சரிங்களா? செக்ஷன் 3 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனித்தனியாக இருக்கும், பயாலஜியில் 2 செக்ஷனாக இருக்கும், ஒன்று பாட்டனி இன்னொன்று சுவாலஜி, சரிங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் வந்து 3 மணி நேரம். மார்க்கிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட் ஆன்சருக்கு வந்து +4 மார்க்கும், இன்கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் மைனஸும் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 மார்க் இது பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 720, சரிங்களா? மொத்தம் 180 கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 45, பயாலஜியில் 90. அந்த பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா பாட்டனி 45 கொஸ்டின்ஸ், ஜுவாலஜி 45 கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டை பற்றின மிக நிறையா வந்து பயங்கள், தவறான கண்ணோட்டங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செய்து மறக்காமல் ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி அந்த வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 1 சேர்த்து இந்த PDF லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த உங்களுக்கு இது என்ன, தட் மீன்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லாமே கேட்டிங்கன்னா அதையும் நம்ம PDF லிங்க்காகவே கொடுப்போம், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக இந்த நீட் 2021 வீடியோ சீரீஸ் இன் யுவர் யூடியூப் சேனல், தட் மீன்ஸ் யுவர் வெற்றி விகாஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி நீங்களும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்காக. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் கேட்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வச்சுக்கிறமே நம்ம சந்திப்போம். ஸோ PDF லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.